Hi guys, welcome and welcome back to our channel. So, if you want to share this video, you can upload a new video. You can upload a new video. You can upload a new hair fall video. So, this video is useful. So, if you want to subscribe to our channel, you can subscribe to our channel. Subscribe to our channel and click the bell icon. So, now we will start the video. So first பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணிக்க போறேன். நார்மலா எல்லாரும் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதை விட நான் சொல்றது நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வொர்க் அவுட் ஆகும். அதுக்கு வந்து எண்ணெய் டபுள் பாயிலர் மெத்தட்ல ஹீட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பவுல்ல இந்த மாதிரி எண்ணெய் வெச்சிட்டு அதுக்கு கீழ வந்து நீங்க சுடு தண்ணி வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி வெச்சிட்டு ஒரு 10 minutes மட்டும் நீங்க ஹீட் பண்ணீங்கனாலே போதும். அது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஹீட் ஆயிடும். அதை வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணிக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம தலையில என்ன சிக்கு இருந்தாலும் அதை வந்து நல்லாவே எடுத்துருங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க சோ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொதிக்கு கொதிக்கல தலையில தடவிட கூடாது நீங்க சூடு வந்து தாங்குற மாதிரி தான் இருக்கணும் கை வச்சு பார்த்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ணனும் சோ நீங்க கை வச்சு பாக்கும்போது அது ஓகே என்னால தாங்க முடியும் அப்படினா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் சோ காட்டன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தலையில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லன்னா நீங்க ஃபுல்லா எடுத்து கூட தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் So, இந்த மெத்தட் எப்ப பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அதுக்கு முன்னால் நைட்ல வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் சோ இப்படி பண்ணும்போது வந்து நீங்க நார்மலா என்ன உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அது வந்து உங்களுக்கு டபுளாவே கிடைக்கும் சோ நீங்க ரூட் ஃபுல்லாவே நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து உங்க ஹேர் ஃபுல்லாவும் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இதுக்கு வந்து நீங்க கோகனட் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நீங்க நார்மலா எண்ணெய் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது கூட இந்த மாதிரி ஹீட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் சோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளிப் மாதிரி வெச்சு செக்யூர் பண்ணிட்டு நீங்க நைட் ஃபுல்லா நல்லா வந்து தூங்கிக்கோங்க சோ நெக்ஸ்ட் மார்னிங் நான் என்ன பண்ணனும்னு சொல்றேன் அடுத்த நாள் நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் எக் வந்து எடுத்துக்கிறேன் சோ மிக்ஸில அரைக்கும் போது நான் இந்த கோகனட் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நான் கொஞ்சமா கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதுமே நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்தா போதும் சோ ரெண்டுத்துமே ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க சோ இத வந்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா எக் ஒயிட்ட மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு அத வந்து நல்லாவே நான் மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கிறேன் எக் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி நான் எப்போ ஆயில் அப்ளை பண்ணணும் அப்போவே வந்து இந்த ஹேர் பேக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நைட்டு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் தான் வந்து இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து என்னால் இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆயிலை மட்டுமே டபுள் பாய்லர் மெத்தடில் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றனால நான் இந்த மாஸ்க் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் அது உங்கள் இஷ்டம் தான் ஸோ இப்போ நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் ஸோ எக் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் நெக்ஸ்ட்டு தேங்காவை பார்த்தீங்கன்னா சேம் தான் ஹேரை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம் நெக்ஸ்ட்டு ஹேரை வந்து நல்லாவே கருப்பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அடுத்த இன்க்ரீடியன்ட் கர்ட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுக்கும் ஸோ இதை வந்து 30 minutes என் தலையில் அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை வாஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இது வந்து என்னோடய ஹேர் ஃபாலையும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி 2 times வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றனால நான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போடுங்க இல்லைனா 2x கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேல இருக்குது தேங்க்யூ ஸோ மச் பாய்